ஹலோ வியூவர்ஸ், ஐ எம் டாக்டர் பரத்வாஜ், எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட். பொது ஒரு விபத்து நடந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம வந்து ஆம்புலன்ஸ் கால் பண்ணி ஹாஸ்பிட்டல் போவோம். அங்கே ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஒரு டாக்டர் வந்து ஒரு பேஷண்ட்டை க்யூர் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த விபத்து நடந்த இடத்துல இருந்து நீங்கள் ஹாஸ்பிட்டல் வர வரையும் எந்த மாதிரியான முதலுதவி கொடுத்துருக்கீங்க அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஒவ்வொரு வகையான விபத்துகளுக்கும் நம்ம எந்த மாதிரியான ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கணும் அப்படின்றத பற்றி கண்டிப்பாக நம்ம எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பர்ன்ஸ். ஒரு தீக்காயம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அவருக்கு எந்த மாதிரியான முதலுதவி கொடுக்கணும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ இந்தியாவில் வந்து ஒரு வருஷத்துக்கு 10 லட்சம் பேர் வந்து பர்ன்ஸ்னால வந்து இறந்து போகிறாங்க. அந்த வெறும் செகண்ட் டிகிரி அண்ட் தேர்ட் டிகிரி பர்ன்ஸ்னாலே வந்து இத்தனை பேர் இறந்து போகிறாங்க. இது வந்து எதனால் அவங்க அதிகமாக இறந்து போகிறாங்க அப்படின்னா, ஒரு பேஷண்ட் வந்து புகையினால வந்து அவங்களோட ரெஸ்பிரேஷன் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அரெஸ்ட் ஆகிடும். அதுக்கடுத்தது 6 ஹவர்ஸ்க்குள்ளே இறந்து போகிறாங்க அப்படின்னா, அந்த பேர்ன்ஸ்னால வந்து அவங்களுக்கு நிறைய வந்து பிளட்டு லாஸ் ஆகிருக்கும். ஸோ அந்த பிளட்டு லாஸ் ஆனதுனால அவங்க ஷாக் போய் இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை ஒரு பேஷண்ட் வந்து 2 நாள் கழித்து இறந்து போகிறாங்க அப்படின்னா, அந்த பேர்ன் ஆன ஏரியாவில் வந்து ஸ்கின்னு ஃபுல்லாக எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து லாஸ்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து அவங்களுக்கு உள்ளே போயிருக்கும். ஸோ அதனால் வந்து இன்ஃபெக்ஷன்ஸ்னால நிறைய பேர் வந்து செப்டிக் ஆகி ஷாக் ஆகி இறந்து போகிறாங்க. இப்போ ஒரு பேர்ன்ஸோடைய மேஜர் சோர்ஸ் அப்படி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, யூஸ்வலாக வந்து இந்த பேர்ன்ஸ் வந்து அதிகமாக வந்து பெண்களுக்கு வந்து பாதிக்கப்படுது. ஏன்னா அவங்க தான் வந்து குக்கிங் ஏரியாவில் கான்ஸ்டண்ட்டாக இருக்காங்க. அது இல்லாமல் வந்து ஒரு வீடு பற்றிக்கிறது, இல்லை ஃபேக்ட்ரி வந்து ஃபயர் ஆகுறது, இல்லை ஏதாவது சடனாக பிளாஸ்ட் இன்ஜுரி, அப்படி இல்லைனா வந்து தெரியாமல் போயிட்டு சுடுதண்ணியில் கை வைக்கிறது, இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் வந்து அதிகமான பேர்ன்ஸ் கேஸ் வருது. அதே மாதிரி இப்போ தீபாவளி சீசன்லேயும் இது வந்து ரொம்ப அதிகமானதாக இருக்கும். ஒரு பேர்ன் ஆச்சு அப்படின்னா நம்ம என்னென்னலாம் பண்ணணும்? ஃபஸ்ட்டு வந்து அந்த சோர்ஸ் ஆஃப் ஃபயரை வந்து ஸ்டாப் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து அந்த பேஷண்ட்டுக்கு வந்து ஏதாவது வந்து பேர்ன் எரிஞ்சிட்டு இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பிளாங்கெட் வந்து அது மேலே சுற்றி கீழே வந்து ரோல் பண்ணணும். அப்படி இல்லைனா வந்துட்டு ஏதாவது வாட்டர் யூஸ் பண்ணலாம், இல்லை ஏதாவது வேறு ஏதாவது ஃபயர் எக்ஸ்டிங்கிஷர் யூஸ் பண்ணி அதை வந்து நம்ம வந்து அணைக்கணும். அணைச்சதுக்கப்புறம் வந்து அந்த பேர்ன் ஆன ஏரியாவில் வந்து ரன்னிங் டேப் வாட்டர் மூலமாக ஒரு 15 to 10 minutes அந்த பெயின் குறையிற வரையும் நம்ம வந்து அதில் தண்ணி அடிச்சுட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் அங்கே அது பக்கத்தில் இருக்க அந்த கிளாத்தஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும். சப்போஸ் உங்கள் அந்த பேர்ன் ஆன ஏரியாவில் வந்து நல்ல துணி மாட்டிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை ரிமூவ் பண்ணக்கூடாது. மொத்தமாக அங்கே அதை சுற்றி இருக்கிற துணியை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து அவங்க போட்டிருக்க ஏதாவது ஜுவல்ஸு, இல்லை வந்து பெல்ட்டு, இல்லை லெதர் ப்ராடக்ட்ஸ், அந்த மாதிரி எது போட்டிருந்தாலும் சரி அதை உடனே நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ஸோ இது வந்து நம்ம என்னென்னலாம் பண்ணணுன்றது பார்த்தோம். ஸோ ஒரு பேர்ன் பேஷண்ட்ஸ் என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க அந்த பேர்ன் ஆன ஏரியாவில் வந்து எந்த ஒரு பேஸ்ட்டோ ஆயில்மெண்ட்டோ இல்லை மஞ்சள்தூளோ வேறு எந்த ஒரு லோஷன் எதுவாக இருந்தாலும் சரி அதை எதுவுமே அப்ளை பண்ணக்கூடாது. நம்ம சிம்பிளாக வந்து தண்ணி மட்டும்தான் விடணும். அதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஐஸ் வச்சிங்க அப்படின்னா அது வந்து டெப்த் ஆஃப் இன்ஜுரி வந்து அதிகப்படுத்திடுறதுனால ஐஸும் வைக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து அது மேலே ஏதாவது கொப்பளம் போட்டிருந்துச்சு அப்படின்னா அந்த கொப்பளத்தை வந்து நீங்களாக வந்து அழுத்தி வெளியே வர விடக்கூடாது. சீவன் சப்போஸ் அந்த மாதிரி அந்த கொப்பளத்தை வெடிச்சு விட்டீங்க அப்படின்னா அது மூலமாக இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து நிறைய ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஒரு செகண்ட் டிகிரி அண்ட் தேர்ட் டிகிரி பேர்ன் இருக்குது அப்படின்னா அந்த பேஷண்ட்டை வந்து நம்ம எவ்வளோ சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறோமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. அதனால் உங்கள் அருகில் உள்ள எந்த ஒரு ஆளும் ஹெட் ஹாஸ்பிட்டல்ஸ், ஒரு கவர்மெண்ட்டோ இல்லை நம்ம ஒரு கிட்ட இருக்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் எய்ட் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஹையர் சென்டர் தேடி போகலாம். ஸோ அதனால் வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வந்து சீக்கிரமாக நம்ம போய் ட்ரீட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து பின்னாடி வந்து அதோடைய எஃபெக்ட் இல்லாமல் நம்மளால் காப்பாற்ற முடியும். பேர்ன்ஸ் வந்து ஃபஸ்ட் டிகிரி, செகண்ட் டிகிரி, தேர்ட் டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு 3 டிகிரியில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் டிகிரி பேர்ன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, உங்களுடைய ஸ்கின்னு மட்டும்தான் அஃபெக்ட் ஆகிருக்கும், உள்ளே வந்து எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. இந்த பேர்ன்ஸில் வந்து உங்களுக்கு வலி இருக்கும், வீக்காக இருக்கும், அது இல்லாமல் வந்து கொப்பளம் ஒரு சில டைம் போடும் போடாமல் இருக்கலாம். ஸோ அதனால் வந்து எந்த பேர்ன்ஸ் பேஷண்ட்டாக இருந்தாலும் சரி, எந்த டிகிரியாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து ஃபஸ்ட்டு பயப்படக்கூடாது. ஸோ இந்த மாதிரி பேர்ன்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 10 to 15 minutes வந்து ரன்னிங் டேப் வாட்டரில் வந்து நல்லா கூல் பண்ணணும். பெயின் வந்து குறையிற வரை நம்ம தண்ணியில் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து பெயின் தொடர்ந்து இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பெயின் கில்லர்ஸ் எடுத்துக்கலாம். அந்த பேர்ன் ஆன ஏரியாவில் ஏதாவது மஞ்சத்தூள் இல்லை ஆயில்மெண்ட் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் வைக்கக்கூடாது. முக்கியமாக ஐஸ் வைக்காதீங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு பேர்ன் ஆன ஏரியா வந்து நல்லா பெருசாக இருக்குது, இல்லை வந்து குழந்தைங்களுக்கு இருக்குது, இல்லை வயசானவங்களுக்கு இருக்குது அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகணும். மற்றபடி அதுவே சரியாக போயிடும். ஸோ உங்களுக்கு பயமாக இருந்தாலும் சரி நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகலாம், அது நமக்கு ரொம்ப நல்லது. செகண்டரி பேர்ன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா,
இந்த பேர்ன்ஸ் வந்து உங்கள் ஸ்கின் மேலே எபிடர்மிஸ் ஒரு லேயர் இருக்கும், அந்த லேயர் கூட வந்து டெர்மிஸ் இந்த ரெண்டு லேயருமே இன்வால்வ் ஆச்சு அப்படின்னா இது செகண்டரி பேர்ன்ஸ். இந்த பேர்ன்ஸ்னால வந்து உங்களுக்கு வந்து வலி இருக்கும், வீக்கம் இருக்கும், கொப்பளம் போடும், உங்களுக்கு வந்து பிளட் லாஸ் இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து அந்த பேர்ன் ஆன ஏரியாவில் வந்து ஒரு நார்மலான டேப் வாட்டரில் வந்து அதை வந்து வாஷ் பண்ணணும். பேர்ன் ஆன ஏரியா சுற்றி வந்து ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அது மேலே ஐஸ் வைக்கிறதோ இல்லை ஏதாவது மஞ்சதோ இல்லை ஏதாவது ஆயில்மெண்ட் எதுவுமே வைக்கக்கூடாது நீங்கள். இப்போ வந்து பேஷண்ட்டை வந்து கீழே படுக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த அடிப்பட்ட கையோ காலையோ வந்து அவங்களோட ஹார்ட் லெவல் மேலே வந்து தூக்கி வச்சுருக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுனால அவங்க அந்த பேஷண்ட் வந்து ஈஸியாக ஷாக்குக்கு போகாமல் நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். இப்போ ஒரு தேர்ட் டிகிரி பேர்ன்ஸ், இந்த பேர்ன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுடைய எலும்பு தெரிகிற அளவுக்கு வந்து உள்ள ஆழமாக பதிஞ்சிருக்கும். ஸோ அதனால் இந்த பேஷண்ட்டுக்கு வந்து மோஸ்ட்டாக வந்து வலி இருக்காது, ஏன்னா வந்து அவங்களுடைய நரம்பு வந்து பாதிக்கப்பட்டிருக்கும். ஆனால் அவங்களுக்கு வந்து சிவியராக பிளட் லாஸ் ஆகிருக்கும், அது இல்லாமல் வந்து வீக்கம் இருக்கும், கொப்பளம் போட்டிருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு ரன்னிங் டேப் வாட்டரில் வந்து அதை வாஷ் பண்ணிவிட்டு அதை சுற்றி ட்ரை பண்ணிடணும். ஸோ பிளட்டு லாஸ் ஆகிறதுனால அந்த இடத்துல வந்து ஏதாவது வந்து காட்டனோ இல்லை சுத்தமான துணி வச்சு பிளட்டை பிளாக் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து மேலே வந்து ஒரு துணி வச்சு லூஸாக கட்டியிருக்கணும். நீங்கள் கட்டினதுக்கப்புறம் வந்துட்டு அது மேலே ஐஸ் வைக்கக்கூடாது, பேஷண்ட்டுக்கு வந்து அதிகமான பிளட் லாஸ் இருக்கும். அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பேஷண்ட்டை வந்து கீழே வந்து தரையில் படுக்க வச்சுட்டு அந்த அடிப்பட்ட கையோ காலையோ வந்து அவங்களோட ஹார்ட் லெவலை விட மேலே கொஞ்சம் தூக்கி வச்சுருக்கணும். சப்போஸ் உங்களுக்கு முகத்தில் ஏதாவது அடிபட்டுருந்துச்சு அப்படின்னா பேஷண்ட்டை வந்து ஸ்ட்ரெயிட்டாக உட்கார வச்சுருக்கணும். சப்போஸ் அவங்களுக்கு மூச்சு விட முடியல, அவங்க வந்து அன்கான்சியஸ் ஆகிட்டாங்கன்னா நீங்கள் வந்து சிபிஆர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ சிபிஆர் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். அதே மாதிரி அந்த படுக்க வச்சுட்டு இருக்கும் போது அவங்க தலைக்கு கீழே வந்து நீங்கள் வந்து தலைக்காணி வைக்கக்கூடாது. அந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா அது வந்து அவங்களுடைய அந்த ரெஸ்பிரேட்டரி பாத்வே வந்து பிளாக் பண்ணிடும், அதனால் வந்து மூச்சு விடாமல் கஷ்டப்பட்டு அவங்க இறந்து போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயம்லாம் நம்ம எதுவும் பண்ணக்கூடாது. இப்போ வந்து ஒரு எரிஞ்சிட்டு இருக்க வீட்டில் இருக்கீங்க, அங்கேருந்து நம்ம எப்படி நம்மளை ப்ரிவெண்ட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இடத்துல வந்து ஃபயர் ஆகிடுச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே நீங்கள் வந்து அந்த இடத்த விட்டு வெளியே சீக்கிரமாக போக ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து அந்த எக்ஸிட் பிளான் அப்படின்றது உங்களுக்கு வந்திருக்கணும். அதே மாதிரி நீங்கள் அந்த எக்ஸிட் ஆகும்போது நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணுறது நம்ம நல்லது. அந்த லிஃப்டெல்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அந்த மாதிரி டைமில். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து அது ஸ்டாப் ஆகிடும் எப்போ வேணாலும். அதுக்கடுத்தது சப்போஸ் நீங்கள் உள்ளே மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் அந்த ஃபயரான ரூம்லேருந்து எல்லா ரூம்லேயும் வந்து எல்லா டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. முக்கியமாக நீங்கள் இருக்கிற ரூமில் வந்து அந்த டோர்ஸ் விண்டோஸ் ஒரு சின்ன காற்று கூட உள்ளே வராத அளவுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அது என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபயர் வந்து உங்கள் ரூமில் ஸ்ப்ரெட் ஆகிறது வந்து கொஞ்சம் ப்ரிவெண்ட் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் போட்டிருக்க துணி வந்து ஈஸியாக பற்றிக்கொள்ளணும் அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் இல்லை உள்ளான துணியை வச்சு நீங்கள் கவர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் எங்கேனா இருக்கீங்க அப்படின்னா எமர்ஜென்சி கால் பண்ணிவிட்டு ஹெல்ப்புக்கு நீங்கள் யாராவது கூப்பிடலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு சப்போஸ் நீங்கள் ஃபயர் பற்றுச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் அந்த காட்டனோ உள்ளே வச்சுருக்க துணி மூலமாக வந்து அந்த ஃப்ளோர்லேயோ இல்லை ஏதாவது வந்து சைடு வால்லையோ வந்து அதை ரப் பண்ணி அந்த ஃபயரை அணைக்கலாம். இதெல்லாம் பண்ணும் போது உங்களுடைய மூஞ்சை வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க, இது ஃபர்தர் டேமேஜ்லேருந்து உங்களை ப்ரிவென்ட் பண்ணும். ஸோ இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து உங்கள் விண்டோஸ் மூலமாக வந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணலாம். சப்போஸ் அதுவும் முடியல அப்படின்னா எமர்ஜென்சிக்கு வந்து நீங்கள் அந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிக்னல் கொடுத்துட்டு அந்த விண்டோவையும் நீங்கள் க்ளோஸ் பண்ணிடணும். ஏன்னா அந்த இடத்துல ஃப்ரெஷ் ஏர் வந்துச்சு அப்படின்னா ஈஸியாக வந்து ஃபயர் வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ ஒரு ஃபயர்லேருந்து நம்ம எப்படி ஒரு ப்ரிவெண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு உங்கள் ஏரியாவில் ஃபயர் ஆகிடுச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஆம்புலன்ஸ் கால் பண்ணும், ஃபயர் டிபார்ட்மெண்ட் கால் பண்ணும், அடுத்து லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் கால் பண்ணி இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணும். அடுத்து வந்து நீங்கள் ஹோமோ இல்லை ஆஃபீஸோ எங்கே கட்டினாலும் சரி அந்த ஃபயர் டிடெக்டர் நீங்கள் கட்டும் போதே அதை வச்சுருக்கணும். அதை வந்து இயர்லி வந்து அது ஒழுங்காக வேலை செய்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணியிருக்கணும். அடுத்து வந்து நீங்கள் வீடு கட்டும் போதே ரெண்டு எக்ஸிட் வச்சுருக்கணும். அந்த செகண்ட் எக்ஸிட் வந்து அது வந்து எப்படி வந்து ஒரு எமர்ஜென்சியில் யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்வேட்டாக ட்ரெயின் பண்ணியிருக்கணும் நம்ம. இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த யூஸ்வலாக வந்து குக்கிங் ஏரியாவில் தான் வந்து ஃபயர் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து அந்த உமன்ஸ் யாரெல்லாம் வந்து அந்த குக்கிங் ஏரியாவில் இருக்காங்களோ அவங்களாம் வந்து லூஸ் கிளாத் அணிஞ்சிட்டு குக்கிங் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி அவங்க வீட்டில் இருக்க அந்த குழந்தைங்க அதுக்கப்புறம் அந்த உமன்ஸ் மென் எல்லாத்துக்கும் வந்து அடிக்வேட்டான எஜுகேஷனை கண்டிப்பாக கொடுத்துருக்கணும் நம்ம. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வந்து கமெண்ட் பாக்ஸை தெரிவிக்கலாம். ஸோ இது மற்றவங்களுக்கும் உதவியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சா இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். என்னோடய மற்ற வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக மறக்காமல் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவோட உங்களை பார்க்குறேன். அன்டில் தென் பை.